ஒரு ஃபைனஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஆக்டராகவும் ஒரு ஃபைனஸ்ட் டைரக்டர் வில்லனாகவும் சேர்ந்து நடிக்கிற மூவியோட ஃபர்ஸ்ட் லுக்கை இப்போ அஃபீஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் ஹீரோ, கௌதம் மேனன் வில்லன், மூவி நேம் செல்ஃபி. இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் ஜிவி பிரகாஷ் ஸ்லம் ஏரியாவில் இருக்க மாதிரியும், கௌதம் மேனன் கிங் எட்வர்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டி பக்கத்தில் நடந்து வந்துட்டுருக்க மாதிரியும் இந்த யூனிவர்சிட்டி மும்பையில் இருக்குது காமிச்சிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த டைட்டிலுக்கு கீழே ஒரு பொறியாளனின் வாக்குமூலம்னு ஹேஷ்டாக் போட்டு அந்த இன்ஜினியருக்கு மேலே ஒரு கோடு போட்டிருக்காங்க. ஸோ ஜிவி பிரகாஷ் இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இந்த படத்தில் வரப்போகிறாரு. கௌதம் மேனன் அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறாரு போல. செல்ஃபி போஸ்டர் பார்க்க பக்காவாக இருக்குது. மூவி எந்த மாதிரி இருக்க போதுன்னு டீசர் வரும்போது கண்டிப்பாக கெஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இந்த காம்போவில் படம் வரும்னு 2020 மேலேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜிவி பிரகாஷ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவும் கௌதம் மேனன் வில்லனாகவும் நடிக்கிற இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ண டைமில் கே ப்ரொடக்ஷன் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணாங்க நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம்னு. ஆனால் அவங்க வெளியே போக டிஜி ப்ரொடக்ஷன் கம்பெனி நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ கலைப்புலி தானவும் சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இந்த படத்துடைய டைரக்டர் மதிமாறன் புகழேந்தி வெற்றிமாறனுடைய ஆடுகளம் வடசென்னை படங்களில் அசிஸ்டண்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி இப்போ டைரக்டராக டெபியூட் ஆகிறாரு. ஃபீமேல் லீடாக வர்ஷ பொல்லமா நடிக்கிறாங்க. வர்ஷ பொல்லமா பிகில் மூவிக்கு அடுத்து தமிழில் பண்ணுற ரெண்டாவது மூவி தான் இந்த மூவி. ஜிவி பிரகாஷும் கௌதம் மேனனும் நடிகர்களாக மட்டும் நடிக்காமல் அவங்களுடைய மெயின் ப்ரொஃபஷனான மியூசிக்கையும் டைரக்ஷனையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஜிவி பிரகாஷ் நெக்ஸ்ட்டு சர்தார், வாடிவாசல், மாறன், யானை, ருத்ரன், அநீதி மாதிரியான சில பெரிய படங்களில் ஒர்க் பண்ணுறாரு. கௌதம் மேனன் சிம்புவை வச்சு வெந்து தனிந்தது காடுன்னு ஒரு மூவி எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆக்டராக ஜிவி பிரகாஷ்க்கு 25வது மூவியாகவும், ஆக்டராக வந்த பிறகு மியூசிக் டைரக்டராக கமிட் ஆகியிருக்க 35வது மூவி தான் இது. ஜிவி பிரகாஷ் ஆக்டராக 10 படங்களுக்கு மேலே கையில் வச்சிருக்காரு. டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், நான் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதே போல் கௌதம் மேனனுக்கு அப்கமிங் மூவிஸ்னு பார்த்தோம்னா 333, ருத்ரதாண்டவம், எஃப்ஐஆர், 10 தலை, டைரக்ஷனில் வெந்து தனிந்தது காடு, இப்போது இந்த மூவின்னு கிட்டத்தட்ட 5 மூவிஸ் இப்போ கையில் வச்சிருக்காரு ஆக்டராக. இதே போல சினி வட்டாரங்கள் பற்றின நியூஸை தெரிஞ்சுக்கிட்டே இருக்க மறக்காம சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்கவே மறக்காம